வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பர் இளங்கவேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டர். இந்த சர்வோ மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு எப்படி கோடிங் கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும், எந்த மாதிரி இதில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டர், நம்ம நார்மல் மோட்டருக்கும் சர்வோ மோட்டருக்கும் என்னென்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, ஒரே சைடு மட்டும் ரொட்டேட் ஆகும், அதாவது கிளாக் வைஸாக இருக்கணும். ஒன்று ஒரே கிளாக் வைஸாக இருக்கணும், ஆன்டி கிளாக் வைஸில் வந்து சுற்றாது. பார்த்திங்கன்னா இது வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு சுற்றும், பேக் சைடும் வந்து சுற்றும். அப்படிங்கும்போது இது வந்து நம்ம கேட் ஓப்பனுக்காக, அடுத்து சின்ன சின்ன ரோபோட்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய ரோபோட்டிக்ஸ்லாம் நிறைய யூஸ் ஆகுது. அதுமாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க சர்வோ மோட்டர். ஆனால் கொஞ்சம் நார்மல் மோட்டர் வந்து 10 ரூபீஸ்லேருந்து கூட இருக்குது, 10 ரூபீஸு 20 ரூபீஸ் அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா 150 அந்த மாதிரி ஆகும். பார்க்குறதுக்கு சின்ன மோட்டர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்குண்டான ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக, ஆனால் அதோட வேலையும் அதோட ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சர்வோ மோட்டர். இந்த சர்வோ மோட்டரில் வந்து நம்ம வந்து 180 டிகிரி வரைக்கும் நம்ம செய்யணும்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து முதல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பின் பார்த்திங்கன்னா 3 பின் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஆரஞ்ச், ஒன்று ரெட்டு, ப்ரௌன். ஆரஞ்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா சிக்னலுக்காக, அதாவது எந்த கிளாக்கில் ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றணுமா, கிளாக் வைஸில் சுற்றணுமா, அதுக்கிட்ட எத்தனை டிகிரி வரைக்கும் சுற்றணும், மூவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிக்னல் வயர், அதாவது ஆரஞ்சு கலர் வயரில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் மூலமாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வயர் வந்து வழக்கம் போல் 5 வோல்ட் கொடுக்க போகிறோம். அடுத்து ப்ரௌன் கலர் வயர் வந்து கிரவுண்டு கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆரஞ்சு கலர் வயரை வந்து நம்ம 17th பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஜிபிஓ சைடு, ஜிபிஓ பின்னில் 17th பின். ரெட் கலர் வேறு வந்து 5 வோல்ட்டு அந்த போர்டில் நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து 5 வோல்ட் எடுத்து 5 வோல்ட்டையும் கிரௌண்டையும் எடுத்து இந்த லைனில் நான் ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம வந்து இதில் 5 வோல்ட் எடுத்துக்கலாம். கிரவுண்ட் சைடு கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பார்க்கலாம், எப்படி ப்ரோக்ராம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ரோக்ராம், சிம்பிளான ப்ரோக்ராம் தான், ரொம்பையும் பெரிய ப்ரோக்ராம் இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம இன்போர்ட் பண்ணிக்கிட்டோம் ஜிபிஓ பின்னுக்கு, நம்ம வந்து ஜிபிஓ லைப்ரரிஸ், ஆர்பிஐ லைப்ரரிஸ் வந்து இன்போர்ட் பண்ணியாச்சு. டைம் இன்போர்ட் லைப்ரரிஸ் இன்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து செட் மோடு, அடுத்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து டிகிரி வைஸாக கொடுக்கலாம், 10 டிகிரிஸ்லேருந்து 20 டிகிரிஸ் இல்லைன்னா 50 டிகிரி 90 டிகிரியில் வந்து மூவ் ஆகணும் திரும்பணும் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். 2.5 ஸ்டார்டிங்கிலேருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா வைல் ட்ரூ, அதாவது கண்டினியூ ரன் ஆகிறதுக்காக. அதுக்கடுத்து அந்த வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம், பி டாட் சேஞ்ச் டியூட்டி சைக்கிள் 5, அதாவது 2.5லேருந்து 5 வரைக்கும் என்னென்னா மூவ் பண்ணு. அடுத்து 0.1 டைமில் வந்து ஸ்லீப் பண்ணு. அடுத்து வந்து மறுபடியும் டியூட்டி சைக்கிள், அதாவது சேஞ்ச் டியூட்டி சைக்கிள் 7.5, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.5, அடுத்து 5, அதுலேருந்து 5லேருந்து ஒரு 1/2 செகண்ட் வந்து ஸ்லீப் ஆகிட்டு, அதுக்கடுத்து வந்து 7.5 அந்த டிகிரிக்கு வந்து நீ மூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து 10, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12.5 இந்த மாதிரி. அதுக்கடுத்து 12.5லேருந்து 10, அடுத்து 7.5, 5, 2.5 அப்படின்ட்டு 1/1 வந்து லெஸ் பண்ணுறோம். அதாவது எந்த ஆங்கிளில் நம்ம திரும்புகிறோமோ, அதாவது இந்த ப்ரோக்ராமோட வேலை என்னென்னா கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நம்ம வந்து இதை வந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம வந்து அப்படியே ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ப்ரோக்ராம். இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி போய் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ரன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூவாவது, அதாவது 2.5லேருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அடுத்து 5 போது, அடுத்து 7.5, அடுத்து 10, அடுத்து 12.5, அடுத்து மறுபடியும் ரிப்பீட்டடாக மறுபடியும் இந்த சைடு வந்து வருது, அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்திங்கன்னா சுற்றுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வாழ்க வளமுடன். இதை பற்றின சந்தேகங்கள், கேள்விகளை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வைக்கலாம்.